அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நல்வுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, வாளையார் புனித தனிஸ்லாஸ் பங்கு சார்பாக ஸ்கை டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலி கருத்து கிறிஸ்டோபர் நிர்மலா லிவியா லாயா கருத்துப்படி, மரித்த ஜெயபாலன், மேரி, ராஜமணி, ரெக்ஸ், ரொசாரியோ இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், மலையப்பன் வீடு ரெஜினா மேரி கருத்துப்படி, மரித்த அந்தோணி என்ற திரவியம் சவுந்தராஜ் ஆண்மைகளை பாற்றிக்காகவும், லூயிஸ் சார்லி கருத்துப்படி, மரித்த சூசி மேரியுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், ஆல்பர்ட் பபிதா கருத்துப்படி, மரித்த சுசீலா மதுரை மேரி ஜேம்ஸ் சூசைராஜ் இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், கோவை அமல்ராஜ் ஷீலா கருத்துப்படி, மரித்த அருள் சகோதரி டிஜினா ஆண்மைகளை பாற்றிக்காகவும், எருத்தின்பரி அருள் சகோதரிகள் கருத்துப்படி, மரித்த அருள் சகோதரி டிஜினாவுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், படலையார் வீடு அல்ஃபோன்ஸ் மதுரை மேரி கருத்துப்படி, மார்டின் திரவியம் இவருடைய சுய பிரசவத்துக்கு இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும், ஆத்துப்பதி அருள் சகோதரிகள் கருத்துப்படி, மரித்த அருள் சகோதரி லிசி இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், மற்றும் சபையில் மரித்த அவனுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், மரித்த அருள் சகோதரி ரோஸ்மேரியனுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மனித நேயத்தை மதிக்க வேண்டுமென்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். சட்டத்தை விட மனித நேயமே முக்கியம். அவற்றிலும் மனித நேயத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எனவே அவருடைய ஆசியை இந்த திருப்பலியில் நாடுவோம். இறைவனுடைய ஆசியை முழுமையாக பெறுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்கள், குறைகள், பலவீனம் இவற்றை நினைத்து மன வருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையானவர் சுத்தமரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராகே. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாகே. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்தலால் அவற்றை
நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மிமன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளை, கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்கிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக்கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியை சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாயிருக்கும்? தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியை இத்துணை மாட்சி பொருந்தியதாயிருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாயிருக்கும்? அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறைய போவது மாட்சி உடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாயிருக்கும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். வாழ்த்தொலி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு. மத்தே எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் திருவசனங்கள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன்.
விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியா என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சட்டத்தை உயர்த்தி பிடித்து மனித நேயத்தை அழித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இயேசு மனிதத்தை தூக்கி பிடித்து சட்டத்தை, குறிப்பாக மனிதனை நன்மைத்தனத்திலிருந்தும் நல வாழ்விலிருந்தும் கட்டுப்படுத்தக்கூடிய, தடை செய்யக்கூடிய சட்டத்தை தகர்க்கின்றார். சொல்லப்போனால் தகர்க்கின்றார் என்பதை விட திருத்துகின்றார். தவறான சட்டங்களை திருத்துகின்றார். எனவே அவருக்கு எதிராக ஒரு குறை கூறப்படுகின்றது, குற்றம் சாற்றப்படுகின்றது. என்னவென்றால், இவர் மோசேயின் கட்டளைகளை தகர்க்கின்றார், கடைபிடிப்பதில்லை என்று. எனவே அப்படி சொன்னவர்களிடம் அவர் கேட்கின்றார், ஓய்வு நாளில் நல்லது செய்வதா தீயது செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா? இப்படி இயேசு கேட்ட பொழுது அவருக்கு எதிராக கேள்வி கேட்டவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள், பதில் சொல்லவில்லை. எனவே நன்மைத்தனத்தை, நல்ல காரியத்தை, உயிரை காக்கக்கூடிய செயலை ஓய்வு நாளில் இயேசு செய்கின்றார். மேலும் சட்டத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்று சொன்னவர்களுக்கு மறுமொழியாக அவர் சொல்கின்றார், நான் சட்டத்தை அழிக்க வரவில்லை, அவற்றை காப்பாற்றவே வந்திருக்கின்றேன். மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டத்தையும் நிறைவேற்றவே வந்திருக்கின்றேன். அந்த சட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். மாறாக மனிதர்களால் உங்களுடைய சுயநலத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தகர்க்கப்படும். அவற்றை மாற்றி புதிய சட்டத்தை உங்களுடைய இதயத்தில் எழுத வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சட்டத்தை மேன்மையாக நினைத்து கொண்டு கொடி தூக்குகிறோம். ஆனால் மனித வாழ்வையும் மனித நலத்தையும் நாம் கடைபிடிக்க தவறிவிடுகின்றோம். இயேசு தன்னுடைய பணி வாழ்வு முழுவதும் முன்னிறுத்திய ஒன்று மனிதனுடைய மேன்மை, மனிதனுடைய நல வாழ்வு, மனிதனுடைய சமாதானம், மனிதனுடைய மகிழ்ச்சி. எனவே அந்த இயேசுவினுடைய மனித நேயத்தை நாம் பின்பற்ற கற்றுக்கொள்வோம். இயேசு மிக தெளிவாக சொல்கின்றார், மனிதனுக்கு நன்மை செய்யாமல் நீங்கள் கடவுளை அடைய முடியாது. கடவுளுக்கு நீங்கள் ஏதேனும் செய்ய விரும்பினால் அது மனிதருக்கு வாழ்கின்ற இந்த காலத்தில் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். எனவே மனித நேயத்தை வளர்த்து கொள்வோம், மனிதனுடைய மேம்பாட்டிற்காக உழைப்போம். கோவில்களை கட்டுவதை விட மனிதர்களை கட்டி எழுப்புவோம் என்று இயேசு சொல்கின்றார். அதை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். எல்லாமல்ல இறைவன், சட்டத்தை நிறைவேற்று வந்திருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் மனித நேயத்தை காப்பாற்றக்கூடிய இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை நிச்சயம் நம் வழியாக அவர் காப்பாற்ற முன் வருகின்றார். நாமும் அதற்கு ஒத்துழைப்போம். இறை அருளை பெற தொடர்ந்து முயற்சி செய்வோம். ஆமேன். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின்
காணிக்கை இறையே இதையேற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவாய் அன்பின் காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை ஏற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானகங்களும் அவற்றுள்ள ஆற்றுகளும் சொராபிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து போற்றுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசானா, உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டரவீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் உம்மிடம் இவ்வுலகிலிருந்து அழைத்து கொண்ட எம்முடைய சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றுரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் கூறியதே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் நம்மளோடு தங்க, மனித நேயத்தை மதித்து மக்களை வாழ வைக்க வர வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்குறைகள், பலவீனம் இவற்றை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து முழுமையான விடுதலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குற்றங்கள் குறைகள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற கடவுள். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையால் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையால் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா.
இன்னில் வா இன் மன்னவா இன்னில் வா இன் மன்னவா கடவுள் அன்பாக இருக்கின்றார். அன்பில் நிலைத்திருக்கின்றவர் கடவுளோடு இணைந்திருக்கின்றனர். கடவுள் அவர்களோடு இணைந்திருக்கின்றார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நலம் அளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களில் நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிமன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.